என்ற ஆன்மீக தகவலில் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்பொழுது, பொதுவாகவே தனுசு ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வச்சுக்கலாம், அதே சமயத்தில் குரு பகவானுடைய வழிபாடும் வச்சுக்கலாம், அதே சமயத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடும் வச்சுக்கலாம். பொதுவாகவே தட்சிணாமூர்த்தி சம்மந்தப்பட்ட வழிபாடு வச்சுக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவதிகள் தங்கத்தேரில் பவனி வரக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கும் பொழுது இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவானாக, மிகப்பெரிய நீதிவானாக, மிகப்பெரிய ஒரு மேன்மையானவனாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுத்துரும். தங்கத்தேரில் பவனி வரக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க வச்சுக்கிறது நல்லது. தங்கத்தேரில் பவனி வரக்கூடிய முருகப்பெருமானை அனுதினமும் வழிபட முடியாவிட்டால் கூட பழனிமலைக்கு செல்லும் பொழுது தங்கத்தேரில் பவனி வரக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். தங்கத்தேரில் பவனி வரக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த நாளில் மற்றவங்கிட்டிருந்து எந்த ஒரு பொருளும் வாங்கி சாப்பிடாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் தருவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக தங்கத்தேரில் பவனி வரும் முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிற அன்னைக்கு மற்றவங்ககிட்டிருந்து இரவல் நகை, அதாவது தங்கத்தை வந்து இரவலாக வாங்கி போடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி கிராமப்புறங்களில் சொந்த பந்தங்களை வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமான நிகழ்வுகளுக்கு, முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போகும் பொழுது சொந்த பந்தங்ககிட்டிருந்து தங்க நகைகளை வாங்கி அணியக்கூடிய பழக்கம் இருந்துகிட்டு இருக்குது. அந்த பழக்கத்தை தங்கத்தேரில் பவனி வரும் முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடிய அந்த நாட்களில் அந்த பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.